அதிக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் ஆபாசமாக பேசி தன்னுடைய ஆபாச பேச்சுகளால் பலரை கவர்ந்து அதிலிருந்து கோடிக்கணக்கான வருமானங்களை ஈட்டி வந்தவர் மதன் ஓபி ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து தெரியும் பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கண்ணா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினதுனால மதன் ஓபி அப்படிங்கிறவரை ஒரு கேஸில் இன்வால்வ் பண்ணி இப்போ வந்து அது வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஸோ இந்த நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளாக் ஷீப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அவருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க ஸோ வழக்கமாக பிளாக் ஷீப்பில் வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே காமனான விஷயம் எப்படி பிகைன் உட்ஸில் ஸோ அந்த கோல்டன் ஐகான் இந்த மாதிரிலாம் அவார்டு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பிளாக் ஷிப்லேயும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த கொடுத்த அவார்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி பாலிமர் நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க அதாவது கருப்பு ஆடு இது மாட்டிக்கொண்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வந்து போட்டிருந்தாங்க இதுக்கு நிறுவனத்தோட ஆர் ஜே விக்கி இருக்கார் அவர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்ன அப்படிங்கறத வீடியோல பாருங்க அனைவருக்கும் வணக்கம் கேமர் மதனுடைய ஒரு விவகாரம் அந்த விவகாரம் வந்து இப்போ போலீஸ் அரஸ்டுக்காக அவரை தேடிகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துகிட்டே இருக்கப்போ பேரலாக அவருக்கு ஏன் அவார்ட் கொடுத்தீங்க அப்படின்ற அந்த கேள்வி நிறைய இடங்கள்ல இருந்து வருது கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை போடுறோம் இதற்கான ஒரு சரியான தெளிவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜென்ராகவே பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று பெஸ்ட் கேட்டகிரீஸ் அது வந்து நம்மளுடைய பிளாக் ஷீப் முன் வச்சு அதை நம்மளுடைய ஜூரி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க வின்னர்ஸை இன்னொரு பக்கம் ஃபேவரட் அப்படின்ற கேட்டகிரி இந்த ஃபேவரட் கேட்டகிரியில் இந்த தடவை செல்ஃப் நாமினேஷனும் இருந்துச்சு ஒரு சேனல் அவங்களாவும் நாமினேட் பண்ணிக்கலாம் அவங்களை தெரிந்தவர்களும் அவங்கள நாமினேட் பண்ணலாம் அண்ட் நம்மளும் சில பேரை லிஸ்ட்ல வச்சோம் ஸோ ஃப்ரம் டே ஒன்ல இருந்தே இந்த சேனலினுடைய பேரானது கமெண்ட்ஸ்ல வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாமினேஷனுக்கு எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாமினேஷனில் அந்த பேரை தவிர்க்க முடியல அண்ட் அதுக்கப்புறம் நடந்த ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட இருபது நாள் எக்கச்சக்கமான ஓட்டுகளும் இந்த சேனலுக்கு தான் வந்துச்சு அதற்கான சாலிடான ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு ஓட்டு போட்டா மட்டும் நீங்க உடனே கொடுத்துருவீங்களா அவங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா கண்டிப்பா நாங்க யோசிப்போம் இன்னும் சொல்லப்போனா இந்த நாமினேஷனுக்குள்ள வர எல்லாரையுமே நாங்க ஓரளவு அப்சர்வ் பண்ணுவோம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அந்த நாமினேஷன்லேயே வைப்போம் ஆனாலும் நிச்சயமா அப்சர்வ் பண்ணுவோம் ஆனால் ஒரு ஒருநூத்த பேர் இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய அப்சர்வேஷன்ல இவரை பத்தி தெரிஞ்சது இந்த சேனலை பத்தி தெரிஞ்சது கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை பேசுறதுன்றது கம்யூனிட்டி கைட் கூட இருக்கு ஆனா அதை வச்சு அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு இந்த அப்யூஸ்ன்ற இடத்துல நிறைய பேசப்பட்டிருக்கு பேசி பேசியிருக்காங்க இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் இப்ப நீங்க கடந்து நம்ம எல்லாம் கோவப்படுறோம் இல்லையா இது எதுவுமே அந்த கட்டத்திலேயே எங்களுக்கு தெரியல அண்ட் அந்த சேனல் சேனல் கமெண்ட்ரி பேஸ்டு சேனல் அது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்தில் வந்து ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம்லாம் வீடியோ போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த கிளிம்ஸை அந்த இருபது மணி நேரத்தையும் பார்த்து அப்சர்வ் பண்ற அளவு உண்மையிலே நாங்கள் இல்லை யாராலையுமே அது முடியாது சொல்ல போனால் இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாங்க பேசுகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இவங்கெல்லாம் நாங்கள் அந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்து நாமினேஷன் ஓப்பனில் வச்சதுலேருந்து மேடைக்கு வர்றவர்களையும் ஒருத்தர் கூட எங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே நாங்க இன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்க அதே தான் நாங்களும் கேட்குறோம் உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுதுன்னா எங்களுக்கும் இன்னைக்கு தானே தெரியுது இது நமக்கு நமக்கு இன்னைக்கு தான் அதை பத்தி நம்ம அவேர் ஆகிறோம் ஸோ இப்போதான் நமக்கு அவங்கள பத்தி முழுசா தெரிய வருது முழுசா தெரிய வரும்போது எல்லாருக்கும் என்ன மனநிலை இருக்கோ அதுதான் பிளாக் ஷீப்புக்கும் இருக்கு எங்களுக்கும் கடும் கண்டனம் இருக்கு அவங்க மேல இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவங்க கடுமையா தண்டிக்கப்படணும்ன்றதுல நாங்களும் நிக்கிறோம் அண்ட் அந்த அவார்டை ரிவோக் பண்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்ல சொல்ல நாங்களே அவார்டை திரும்ப பெறலாம் ரிவோக் பண்ணிடலான்ற ஐடியாலதான் இருந்தோம் அண்ட் ஜோ மைக்கிள் அப்படின்றவர் அவரு தனியாவே எஃபர்ட் போட்டு அவங்கள கொண்டு வந்து எங்கள்கிட்ட அவார்ட் தர சொல்லியிருக்காரு அண்ட் அவங்களும் வந்து தந்தாங்க நான் அந்த அவார்டையும் திரும்ப வாங்கிட்டோம் இதெல்லாம் தாண்டி இல்ல நீங்க கண்டிப்பாக கவனிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா அப்படி நாங்கள் அறியாமையில் அந்த தவறு செஞ்சிருந்தா அதுக்கு நாங்க வருத்தமும் தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இனி வரக்கூடிய காலங்கள்ல இதையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இன்னும் கூடுதல் கவனத்தோடு இந்த விருதுகளை உரிய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்பறம் ஒரு செய்தி சேனல்ல வேறு போட்டிருக்காங்க கருப்பு ஆடுகள் சிக்குமா இதுல எதுக்கே ராசிக்கிற இது இந்த கருணாஸ் கேட்குற மாதிரி வண்ணாந்திரையில் உள்பாவை காணாமனா கூட என்னையே தான் பிடிப்பீங்களாங்கிற மாதிரி எங்கே என்ன பிரச்சனை எழுந்தாலும் அதில் எப்படியாவது பிளாக் ஜிப்பை கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு பேசினா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி இதை சீரியஸாக எடுத்துகிட்டு நிறைய பேர் விசாரணைக்கு வந்தாங்களா அப்படிலாம் கேட்டாங்க இது வந்து விசாரணைக்கான ஒரு கால் கூட ஒரு அடிப்படை முகாந்திரம் கூட எங்களுக்கு தெரில ஒருவேளை வந்தால் கூட எங்களால் அதை ஈஸியாக பதில் சொல்லிட முடியும் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தான் சொல்லவும் போகிறோம் ஸோ இவ்வளோதான் இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் இதை தாண்டி ஒரு அவதூறு பரப்புறதுக்காக ஒரு கிசு கிசு மாதிரி அது செய்தியே இல்லை ஒரு செய்தி செய்தியாக்கே அவங்க போட்டிருக்காங்க ஆனா என்ன கேள்விக்குனாலும் பதில் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் ஆனா அது அவதூறா இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல நம்மளை நம்பக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி மனசுல கேள்வி எழும்பொழுது அதை இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிறதுக்கு நாங்க என்னைக்குமே தயங்கினதும் இல்ல சோ இந்த பிரச்சனையில இதுதான் எங்களுடைய விளக்கம் இதற்கு மேல அவதூறு பேசுறதுனா அதுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு தயார சோ எப்பவும் போல பிளாக் சீப் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி இது எப்படி தெரியுமா கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் அவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் சந்தித்ததே இல்லை இது என் தமிழ் தாயின் மீது ஆணை எப்படியோ சரி குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் மேலும் பல அப்டேட்ஸ் நியூ இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபன்னான வீடியோ இது எல்லாத்திலையும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்தான்